ஹலோ ப்ரோ, நானும் இப்படா நம்மளுக்கு எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருந்து மக்களுக்கு என்ன அதிகரிச்சு வருதுமே எல்லாம் தெரிஞ்சு மக்களுக்கு என்ன ரொம்ப அதிகரிச்சு வருது, டெக்னாலஜி வச்சு அதிகரிச்சு வரும். நம்ம மக்களுக்கு அதிகரிக்கணும்னா பில்டிங்லாம் அதிகாது, பில்டிங் அதிகரிக்க என்ன பண்ணா, நிறைய நிலங்கள் நிறைய நிலங்கள் நம்ம வீடு கிட்டதோ, நிறைய இடங்கள் இந்த ஃபேக்ட்ரி கிட்டதோ, இல்லை நிறைய இடங்களில் பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் கிட்டதோ, எல்லா நல்லது என்ன ஆகுதுன்னா, இயற்கையான இயற்கை இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் நம்ம அழிச்சு வீடு கிட்டோம். வீடு கிட்டே என்ன என்ன வந்து நிறைய நிறைய தண்ணி தேங்க இடமோ குளமோ நிறைய பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது. அழிக்கிற அழிவிட என்ன, ஒரு பக்கம் அழிப்பட்டாலும் சரி, நூறு பக்கம் என்ன சொல்லுது தருமா, டெக்னாலஜி வளர வரல கிளைமேட் செஞ்சு கிளைமேட் செஞ்சு அதிகரிக்கிறதுக்கு என்ன ஆகும்னா, கடல் நீர் மட்டும் அதிகரிக்கி அதை தாண்டி கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாகுது, அதாவது குடிக்கிறது நல்ல தண்ணியோட லெவல் ரொம்ப கம்மியாகுது. இது என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் திரும்ப மக்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கிறது எப்படி, எல்லா மக்களும் தண்ணியே ஒரு பொதுவானது, எல்லா உயிரினங்களுக்கும் உலகத்தை பிறந்த எல்லா உயிரினங்களும் தண்ணியே பொதுவானது, தண்ணி இல்லாமல் யாரும் இருக்க முடியும். அப்படி ஒரு வேளை இப்போ நிறைய ஒரு வேளை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத ஏரிய நிறைய ஏரியா இருக்கு, நம்ம சொல்லலாம் தண்ணி ஏரியா உலகத்தில் நிறைய ஏரியா தண்ணி இல்லாமல் நிறைய ஆப்ரிக்கா மக்கள் தண்ணியை பார்க்க நிறைய ஏரியா இருக்காங்க, நிறைய மக்கள் தண்ணியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்க நிலமை உலக ஃபுல்லாக வந்து எப்படி நினச்சி பாருங்க, ஒரு ஆப்ரிக்காவில் அவங்க ஒரு சில நாட்டில் தண்ணியெலாம் கஷ்டப்படுறாங்க, அப்படி ஒரு சில நாட்டில் தண்ணியெலாம் கஷ்டப்படுற போது உலகத்தில் ஒரு 2040 கழிச்சு உலக ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத நிலமை இருந்தால் எப்படி நினச்சி பாருங்க, அப்படி 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 ஒரு நிலமை வந்தால் அது டெக்னாலஜி விஷயத்தை பயன்படுத்தி எப்படி மாற்றலாம், அதாவது தண்ணி எங்கே இல்லை தண்ணியில் தண்ணி எங்கே இல்லை குடி தண்ணி ரொம்ப குடி தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி சொல்லலாம் டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி நம்ம தண்ணி கொண்டலாம் சொல்லி எப்படி தண்ணி கொண்டலாம்னு சொல்லி என்ன சொல்லி அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி டெக்னாலஜி விஷயம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அதனால் என்ன பாதி எப்படி என்ன நன்மை இருக்குது அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க பிறகு வீடியோவில் போகலாம். இப்போ இருக்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதிகரிச்சு வராங்க, நிறைய மக்கள்கிட்ட அதிகரிச்சாங்க. இப்போ 2021 கரண்ட் கணக்கில் என்ன கணக்கெடுப்பு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் மக்கள் தொகை நெருங்கி வர்றாங்க, உலகத்தில் உள்ள மக்கள் தொகை எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் மக்கள் தொகை நெருங்கிட்டு வரோம். நம்ம இந்த 8 பில்லியனில் எல்லாருக்கும் பியூரான அதை சுத்தமாக தண்ணி கிடைக்கல தண்ணி நல்லா கிடைக்காதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியும். எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 8 பில்லியன் மக்களை 2 பில்லியன் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா பாதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக தண்ணி கிடைக்கலாம், சுத்தமாக தண்ணி தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க குடியோட தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க 2 பில்லியன் மக்கள் தொகையில். இந்த 2 பில்லியன் மக்கள் தொகை என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மக்கள் வந்து நேரம் கஷ்டப்பட்டதாக இருக்காங்க, அவன் தண்ணின்னு கிடையாது, ஒரு நாள் தண்ணி கிடைக்கணும் அவன் வந்து ஒரு பல கிலோமீட்டர் தாண்டி பண்ணிருக்கான், 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி அங்கேயும் தண்ணி இல்லாமல் சில திரும்பி வர நிலமை இருந்துருந்தது. ஆப்ரிக்கா எங்களுக்கு ஆப்ரிக்கா நிறைய இடத்துல இருந்திருந்தது. இப்படி நிலமை வந்துன்னா இந்த நிலம் உலக ஃபுல்லும் வந்துடும், ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி இல்லாத நிலம் எல்லாரும் தெரிஞ்சுருந்தாங்கன்னா கடல் நீர் மட்டும் ரொம்ப அதிகரிச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க. கடல் நீர் மட்டும் அதிகரிக்க நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது, ஏன்னா பனிப்பாறையில் ரொம்ப உருகாமிச்சு கிளைமேட் செஞ்சு மாற மாற பார்த்தீங்கன்னா பனிப்பாறை பிற உருகாமிச்சு இந்த பனி உருக உருகிறது நமக்கு தான் ஆபத்து, ஏன்னா நம்ம இவர் பஸ்ட்டு எல்லா உயிரினங்களும் தாண்டி மனிதர்கள் தான் ஆபத்து, மனிதர்கள் உருவாகின தீமையெல்லாம் வந்து நிறைய நிறைய சூழ்நிலை கால கிளைமேட்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மாற்றம் ஏற்பட நம்ம எதிர்த்து பண்ணி ஆகணும், ஒன்று டெக்னாலஜி விஷயத்தில் தான் பண்ணணும், இல்லை நம்ம அதை இயற்கையாகவே நம்ம போய் போகிறோம், இயற்கையான மரங்கள் வைக்கிறதோ இல்லைன்னா தண்ணியை சேவ் பண்ணி ஏகப்படி தண்ணியை சேவ் பண்ணி இயற்கை முறைகளாக அதை போய் பண்ணணும், இல்லை டெக்னாலஜி விஷயத்தில் தான் பண்ணணும். டெக்னாலஜி விஷயத்தில் பண்ணணும், இயற்கை முறை பண்ணணும் ரொம்ப வசம், ஏன்னா இயற்கை ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா ஒரு சாத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் வளர்க்கு பார்த்தீங்கன்னா 10-20 வருஷம் மேலே ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை நம்ம ஒரே நாள் 2 நாள் வெட்டி துரட்டுறோம், ஆனால் அந்த மரம் வளர்க்கு 20 வருஷம் 30 வருஷம் வளர்ந்துருந்தீங்க அவ்வளோ மரம் வளர்ந்துக்கோம், நம்ம ஒரே நாள் வெட்டுறதுனா இயற்கையை வளர்றதுக்கு பார்த்தீங்க இயற்கையாக வளர்ந்து அது நிற்க பார்த்தீங்க 20 வருஷம் 30 வருஷம் டைம் எடுக்கு. அப்படி நிலைமை இயற்கையாக நம்ம போனோம் அதில் ரொம்ப வெயிட் பண்ணி தான் 20 வருஷம் 30 வெயிட் பண்ணால் மட்டுமே மரங்களை வளர்க்க முடியும், மரங்களை வளர்க்க நம்ம மரங்களை வளர்க்க விட பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலை அதிகரிக்க முடியும், அது வந்து ரொம்ப ஒரு டைம் நிறைய எடுக்குமா வச்சுக்கோங்களேன். ஆனால் டெக்னாலஜி விஷயத்தில் போக முடியும், நம்ம சீக்கிரமாக போக முடியும், சீக்கிரமாக போக முடியும் தாண்டி பார்த்தீங்கன்னா டக்குனு தான் இது முடிவு தான் டக்குனு முடிவு எடுக்கலாம். அப்படி நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நிலைமை இப்போ ஒரு நாட்டில் ஆஃப்ரிக்கா அப்படி நாட்டில் தண்ணி இல்லாமல் இருக்குது, இல்லை ஆஸ்திரேலியா இப்போ காட்டிட்டு ஏற்பட்டுருக்கலாம், இதுவுமே ஏற்படும்போது தண்ணி அங்கே வறண்ட சூழ்நிலை ஏற்பட வறண்ட சூழ்நிலை ஏற்பட தண்ணி ரொம்ப தடுபடும். அப்படி சூழ்நிலை தண்ணி கிடைக்க என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு டெக்னாலஜி சொல்லிருக்காங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு டெக்னாலஜினா ஏர் டு வாட்டர் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி வந்து இஸ்ரேலில் சேர்ந்த வாட்டர் சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்போ ஆஃப்ரிக்கா நிறைய இடத்துல தண்ணி இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பைப் லைன் மட்டும் தண்ணி போக முடியாது, அங்கே ரிவரும் கிடையாது, ஃபால்ஸும் கிடையாது, கடலும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அங்கே மக்களுக்கு ஒரு வறண்ட பகுதி ரொம்ப வறண்ட பகுதி, அந்த மக்கள் நிறைய வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருந்த மக்களுக்கு நம்ம எப்படி தண்ணி கொண்டு போக முடியும், ஏன்னா அந்த மக்கள் தண்ணியெல்லாம் தேவையில்லை, அப்படி மாதிரி எப்படி தண்ணி கொண்டு போகணும் ஒரு ஐடியா என்ன பண்ணலாம் தெரியுமா, காற்று மூலமாக தண்ணி எடுக்கலாம், அதாவது காற்றுல ஈரப்பதத்தை எடுக்க அதை வடி கட்டி அதில் தண்ணி எடுத்து அவங்க தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. இஸ்ரேலில் தேர்ந்த வாட்டர் ஜென் நிறுவனம் இவரோட சிஓ யார் மத்தினா மைக்கேல் தான் இருக்காரு, பேர் வந்து மைக்கேல். இவர் இவர் என்ன சொல்ல மாட்டேன்னா உலகத்தில் வந்து நீர் வந்து எல்லா மக்களும் பொதுவானது, அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கிடைக்கப்படுது இல்லை, அப்படி கிடைக்காம நிறைய மக்கள் இறந்து போட்டுருக்க, நிறைய மக்கள் தண்ணி தேடுறதுக்கே பார்த்தீங்கன்னா வாழாமல் அழைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி நிலைமை அந்த மக்கள் உதவி மாதிரி நாங்கள் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருந்தேன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி அவங்க மக்களுக்கு அவங்களும் ரிவர் ஒரு வேலை ரிவர் வேலையே தண்ணி கொண்டு போக முடியாது,
கிடையாது, தெருவுகள் கிடையாது, இல்லை பைப்லைன் போட்டு தண்ணி கொண்டு போக முடியாது நல்ல சூழ்நிலை இருந்ததுலாம் அங்கே என்ன டெக்னாலஜி பயன்படுத்தலாம். காற்று மூலம் அவங்களுக்கு ஒரே அளவுக்கு காற்று தான், அந்த காற்று தண்ணி எடுக்க மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தலாம். இந்த காற்று மூலம் தண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 66 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். இதில் நிறைய குடும்ப நிலை பலனடைந்தாங்க, நிறைய மக்கள் கிலோமீட்டர் தாண்டி தண்ணி தேடுற அவசியம் இருக்காது, நிறைய மக்கள் நிறைய அவங்களோட வாழ்நிலை தண்ணியை தேடி அலையுதாங்க. அவங்களுக்கு பெரிய தீர்வாக இருக்கும், பெரிய அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்ண மாதிரி இருந்தாலும் நாங்கள் டெக்னாக கண்டுபிடிச்சோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணியில் வறண்ட சூழ்நிலை நிறைய ஏற்படலாம். அப்போ நமக்கு இருக்க ஒரே இல்லைன்னா காற்று மூலம் தண்ணி எடுக்கலாம். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் போட தேவையில்லை, நிறைய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இதுன்னு தெரிய பைப்லைன் பைப்லைன் போட தேவையில்லை, இதுக்கும் தனியாக டேங்க் வைக்க தேவையில்லை, வாட்டர் பாட்டில் வைக்க தேவையில்லை, நீ ஏகப்பட்ட பொல்யூஷன் கட்டுப்படுத்த ஏகப்பட்ட விஷயம் இது இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இன்னும் பழஞ்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆஃப்ரிக்காவில் தண்ணி குடிக்கா இருக்கணும், இப்போ ஆஸ்திரேலியா வந்து காட்டு தீர் விடுதாருமா அந்த வைல்டு ஃபயர் எடுத்துலாம், அதுக்குன்னு இதை ரொம்ப யூஸ் பண்ணலாம். இது இந்த தண்ணி யூஸ் பண்ண இந்த முறை இந்த டெக்னாலஜி பயன்படுத்தா அவங்கள மக்கள் நிறைய தண்ணி கொடுத்தாலும் சரி, இந்த அந்த ஆஃப்ரிக்காவில் நிறைய உயிரினங்கள் தண்ணி குடிச்சு ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டு வாட்டர் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி நிறைய உதவி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த டெக்னாலஜி வர முடியுமா கேட்டால் வர முடியுமா. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏசி ஏர் கண்டிஷன் இருக்கலாம், ஏர் கண்டிஷன் எப்படி இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கண்டிஷன் ஓட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் தண்ணி வந்துட்டே இருக்கும். இது எங்கே எதுவும் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி உள்ளதாக இருக்குமே எதுவுமே இருக்காது, காற்றுல தண்ணி எடுத்து நம்ம உள்ளே கூலிங் எடுத்து அது போக மிச்சல் அதை ஈரப்பத தின்னதுன்னா வெளியே விடுது. அப்படி அந்த சூழ்நிலை பயன்படுத்தி அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த காற்றுலேருந்து நம்ம தண்ணி எடுக்கலாம் சொல்லி பயன்படுத்த உருவாக்கலாம் சொல்லி அந்த டெக்னாலஜி உருவாக்கலாம் சொல்லி யார் சொல்லாங்களோ அந்த வாட்டர் ஜெனோட சிஇஓ வந்து மைக்கேல் சொல்லியிருக்காரு. இது வந்து உலகம் ஃபுல்லாக இருந்தால் கிளைமேட் செஞ்சு பெரிய மாற்றமானு சொல்லியிருக்காங்க. அதோட அதை விட மாறி யார் சொல்லுதா பார்த்தீங்கன்னா இது இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லாங்கன்னா ரெண்டு மக்களுக்கு தண்ணி கிடையாமல் இருக்குது. ஆனால் அவங்க தண்ணி குடிக்காங்க, ஆனால் குடிக்க தண்ணி பற்றி சுத்தமாக தண்ணி கிடையாது. அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காலரா டைஃபாய்டு இப்படி ஏகப்பட்ட நோய் வருது. இதனால வந்து வருஷத்துக்கு நான் 5 லட்சம் குழந்தைங்க இறந்து போகிறாங்களா டைஃபாய்டு இப்படி வந்ததுனால தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல். இது அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு தான் நிறைய இடத்துல தண்ணி சுத்தமாக தண்ணி எதுவுமே கிடைக்கல. 100% பியூரான தண்ணி யாருமே கிடைக்கப்படல, எதுவுமே 100% தூய்மையான எதுவுமே கிடைக்காது. அது ஒரே தண்ணி பார்த்தீங்கன்னா மழை நீர் தண்ணி தான், மழை நீர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூய்மையான அந்த இயற்கை தரவோட தண்ணிக்கு அளவு அதோட பியூருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. என்ன டெக்னாலஜி எது வந்தாலும் சரி, எது டெக்னாலஜி என்ன பண்ணாலும் சரி, இயற்கை என்ன நம்ம என்னமோ பண்ண முடியாது. அது ஒன்று வேறு, நம்ம இயற்கை எவ்வளோ பாதுகாப்பு மன இயற்கை என்ன எவ்வளோ பாதுகாத்து வைக்கமோ அதை வரை மனது வாயிலிருந்து நின்றுட்டு போகும், அதை நம்ம மனதுண்டு ரொம்ப வருஷம்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இயற்கை அழிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுட்காலம் அழிஞ்சிட்டே வருது, நம்ம இதில் எடுத்துக்கலாம். அவங்க வேல்டுகள் ஆரம்பிச்சு என்ன சொல்லலாம், அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க, ஒருவேளை தண்ணி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தா உலகம் தண்ணி இல்லாத சூழ்நிலையில் எல்லாருக்கும் வறண்ட நிலை ஏற்படுத்தலாம், ஒரு வழி பயன்படுத்தலாம். என்ன சொல்லலாம்னா இப்போ ஆயிரக்கணக்கில் வருஷ கணக்காக இருக்கின்றன இப்போ பனிப்பாறைகள், அந்த பனிப்பாறைகளை எடுக்கலாம், பனிப்பாறை வெட்டு கொண்டு கப்பல் மூலம் வெட்டு கொண்டு இங்கேருந்து அதை வந்து வடிகட்டி பியூர் பண்ணி தண்ணி கொடுக்கலாம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பனிப்பாறை அதான் இது ஒரு பனிப்பாறை உருவாக்கணும் 1000 பல்லாயிரம் வருஷம் கணக்காக ஆயிருக்கும். ஆனால் எடுக்க ஒரு வருஷம் எடுத்து தூரம் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பனிப்பாறை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் பேருக்கு 3-4 வருஷம் தண்ணி தொடர்ந்து கொடுக்க முடியுமா, ஒரு பனிப்பாறையிலேருந்து எவ்வளோ மக்கள் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பாறை எவ்வளோ ஒரு 3-4 வருஷம் கொடுக்க முடியும், வெறும் 10 லட்சம் பேர் தான் 4 வருஷம் கொடுக்க முடியும் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க, 8 மில்லியன் மக்கள் பனிப்பாறை எடுத்து நம்ம அந்த ஐஸ் ஃப்ரிட்ஜ் தான் எடுத்து நம்ம உதவணும் தண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா முடியாது. எவ்வளோ நாளும் பண்ண முடியும், இயற்கை பொருள் அழிச்சு தான் நம்ம உயிர் வாழ பார்த்தீங்கன்னா அது நீடிக்கே செய்யுது. ஏன்னா இயற்கையான ஒரு பொருள் உருவாக்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வருஷம் இருக்கும், நம்ம எடுக்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் அதே உருவாக்க ரொம்ப கஷ்டம், அது உருவாக்கும் தான் உருவாக்கி பல்லாயிரக்கணக்காக வருஷம் ஆகணும். ஆனால் அழிக்க என்ன ஈஸியாக அழிச்சிடலாம், அப்படி அழிக்க நிறைய இது நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன சொல்லலாம், ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை முடியாத பிரச்சனை தான் இந்த தண்ணியெல்லாம் பிரச்சனை வறண்ட சூழ்நிலை ரொம்ப ஏற்படணும், அப்போ சூழ்நிலை இதை பயன்படுத்தலாம். அப்போ வந்து ரொம்ப நம்ம பயந்துற விஷயம் இருக்காங்க. ஆனால் இயற்கை அழிக்க விஷயம் பார்த்தீங்கன்னா அது உருவாக்க ரொம்ப டைம் எடுத்து தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு நிறைய பிரச்சனை வருது, நிறைய பேர் நம்ம தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பெண் இருக்காங்க, நிறைய இருக்கு அவங்களுக்கு அந்த உயிரினங்கள் என்ன பாதிப்பு எடுத்துமே இருக்கும். சில நாள் கனடா என்ன பண்ணுறது இதோட பிசினஸ் ஆகிட்டு இருக்காங்க, பனிப்பாறை எட்டு அதில் எடுத்து அதில் தண்ணி உற்பத்தி கொடுக்குறது ஃபீல் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு பிசினஸ் ஆகிட்டு நிறைய நாள் ஆகிட்டு இருக்கு. சரி, இது என்ன பனிப்பாறை எடுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இது இந்த பனிப்பாறை எடுக்க கூடாது, பனிப்பாறை எடுத்து பிரச்சனை இதெல்லாம் இதை பிரச்சனை எல்லாம் 100 வழி இருக்குது, 2 பிரச்சனையும் இருக்காது. அந்த பிரச்சனை நிறைய வழி இருக்குது. நம்ம இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எது நம்மளுக்கு அதிகமாக இருக்கோ அதுலேருந்து நம்ம நன்மை எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. அப்படி அது என்ன மரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கடலுள்ள நீர் அதாவது உப்பு நீரை நல்ல குடிக்க தீனா ஆகலாம், அதாவது சால்ட் வாட்டர் நல்ல பியூரான வாட்டர் ஆகலாம் சொல்லி அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. நிறைய நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, துபாயில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது, அங்கே சுத்த பாலலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள இந்த கடல் நீர் எடுத்து அவங்க ஃபுல்லும் பியூர் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த நீரை பார்த்தீங்கன்னா குடிநீராக மாற்றி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி நிலைமையில இது பனிப்பாறைக்கு எந்த பிரச்சனை வராது, கடல் நீர் மட்டும் அதிக
அதிகரிக்கும், கடல் மட்டும் அதிகரிக்குன்னா நம்ம கடல் மட்டும் எடுக்கிறதுன்னு நம்ம எந்த எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கான்னு சொல்லி என்ன பண்ணுறது தெரியுமா, இது வந்து அந்த கடல் நீர் பணம் எடுத்து அதை பியூர் பண்ணி வடிகட்டு நம்ம அதை ஃபுல்லாக ஹீட் ஆகினாலும் அந்த ஹீட்லேருந்து வரக்கூட நீராவி எடுத்து அந்த நீராவை பியூர் பண்ணி கொடுக்கனால இருக்கலாம். இதனால் கடலுக்கு கடலுக்கு என்ன பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன அதிகப்படியும் தண்ணி கிடையாது சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன ஒரு இது பார்த்தினா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு கவர்மெண்ட் இது நடத்தலை, அந்த டெக்னாலஜி அந்த சீ வாட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கடன் நீரை உப்பு நீரை நல்ல நீராக மாற்றின டெக்னாலஜி பண்ணி எந்த ஒரு அரசாங்கம் இது பண்ணலை. முழுக்க முழுக்க என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் கம்பெனி அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ப்ரைவேட் கம்பெனி வந்து கடன் நீர் எடுத்து அதை சுத்திகரிக்கப்பட்டு நல்ல நீரை மாற்றி விற்பனை பண்ணிருக்கேன், பெரிய பிசினஸ் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த என்ன கவர்மெண்ட் இது எடுக்கல, ஃபியூச்சரில் எதுவும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடன் நீர் உப்பு நீரை மாற்றம், உப்பு நீரை கடன் நீரை மாற்றம், அந்த நல்ல நீரை மாற்ற டெக்னாலஜி வந்ததுனா நம்மளுக்கு என்ன பற்றி நிறைய பெரிய அளவு பெனிஃபிட் இருக்கு. மற்ற கடையில் பனிப்பாறை நம்ம எவ்வளோ நேரம் பனிப்பாறை எடுத்தே போக முடியும் பாருங்க, ஒரு ஒரு அளவு பார்த்து பனிப்பாறையெல்லாம் அழிஞ்சு தான் ஆகும், அழிக்கும் போது மறுபடியும் உருவாக்கி எவ்வளோ காஸ்ட் அந்த நிலவு இருக்கும்போது படிப்பு ஒரு வரப்பு கடல் மட்டும் அதிகரிச்சு, அதனால உப்பு நீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நீரை மாற்றினா நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் நூறு ஒரு அதில் ஒரு சின்ன வயசு ஒரு தீமை இருக்குது, நல்லது எவ்வளோ பேர் நல்லதுனா அது தீமை இருந்து தான் ஆகணும். என்ன பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீர் நம்ம எவ்வளோ எடுத்து நம்ம சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கணும், அது உப்பு நீர் ரொம்ப படியும். நம்ம எடுக்க எல்லா உப்பு நீரும் கடலில் மட்டும் கொட்டி தான்னா நிறைய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறையுமா, நம்ம பூமியில் நிறைய ஆக்சிஜன் லெவல் பண்ணுவோம். ஏன்னா கடல் கடலில் வந்து பூமியில் இருந்து நிறைய ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண தாவரத்தை தாண்டி கடலும் அதிக ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிருக்கு. அப்படிங்கிறப்ப அதிக நீரை உப்பு கடல் வேண்ட தட்ட தட என்ன வந்து நிறைய ஆக்சிஜன் லெவல் குறையுது, சுற்றுச்சூழலே நிறைய பாதிப்பு ஏற்படுமா, தேவையான நிறைய நம்ம மனதங்களில் உள்ள வாழ்றதுக்கு நிறைய உயிரினங்கள் நிறைய பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி சில சேர்ந்து சொல்லலாம். இருந்தாலும் மற்ற கம்பேர் மற்ற விஷயத்தில் கம்பேர் பண்ண மாதிரி மற்ற இப்படி பனிப்பறை எடுக்கிறது இல்லை மற்ற விஷயத்தை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இது இருந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக மற்ற விஷயத்துல இருந்து நல்ல பெனிஃபிட்டாக தண்ணியை மாற்றுறதுக்கு தண்ணியை மாற்றுவதற்கான நல்ல டெக்னாலஜி விஷயத்தில் இந்த கடன் நீரை எடுக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு நான் சேர்ந்து சொல்கிறேங்க. என்ன தான் சரி நம்ம கடல் நீரம் சரி காற்றுல நீர் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு வேலை பனிக்கட்டில் நீர் எடுத்து தண்ணியில் இந்த ஓசை நீரம் இந்த உப்பு நீரம் நல்ல நீரம் மாட்டினா சரி என்ன மாத்திரம் சரி இயற்கை தரக்கூடிய நீருக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுத்தினா அந்த மூணு டெக்னாலஜி பயன்படுத்தான்னு சொல்லுவாங்க, மூணு டெக்னாலஜி பயன்படுத்தினா சரி 100% தண்ணியோட ஷார்ட்டேஜ் அதான் வாட்டரோட ஷார்ட்டேஜ் குறைக்க முடியுமா குறைக்க முடியாது, என்றைக்கே வரணும் அந்த ஷார்ட்டேஜ் வரதான் போகுது. ஆனால் இன்றைக்கே நம்ம இப்போவே சுகாதாரம் கட்டணும் தண்ணி போகலாம், ஒரு வருஷம் வந்து தண்ணி தட்டுப்பாடு வரப்போகுது இல்லை ஒரு வருஷம் நம்மளை கஷ்டப்பட்டு நினச்சி நம்ம இப்போவே ஏதாவது சுதாரிச்சிடும் ஒரு மழை வரலாம் நம்மளும் எதுவும் பண்ண முடியாது, குறைஞ்சல நம்ம மழை வரலாம் இல்லை இந்த மழை எவ்வளோ தினம் ரொம்ப போகுது மழை தண்ணி சேகரிக்கிற மாதிரி வழி வீட்டுக்கு ஒரு மழை தண்ணி சேகரிப்பதான் இல்லை மச்சு மழை வர தண்ணியை போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மச்சு மழை தண்ணி போகிற பைப் லைன் கீழே நம்ம பூமிக்குள்ள போகிற வைக்கலாம் இல்லை அதே தண்ணி நம்ம வீட்டில் வச்சு அந்த தண்ணியை நம்ம அதிகம் பயன்படுத்தணும் அப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய தண்ணி நம்ம பயன்படுத்தின தண்ணியை நம்ம அதிக தண்ணி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மனசு வந்து 10 லிட்டர் தண்ணி அம்பாக்குறாங்க குளிக்கிறதா இருக்கணும் வேறு குடிக்க தாண்டி குளிக்கிறது எப்படி வண்டிகளை சரி ஒன்று 10 லிட்டர் தண்ணி ஒரு நாள் குறைஞ்சி தேவை ஒவ்வொரு மனசுக்கும் அவ்வளோ 8 மணி மனசுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு நினச்சிப்பாங்க. அப்படி தண்ணியெல்லாம் பயன்பாடு நம்ம குறைச்சிட்டு வேறு தான் நம்ம தண்ணி பயன்பாடு குறைச்சோம்னா முடிஞ்சால பற்றி நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அதே தண்ணி இயற்கை ரொம்ப அதிகரிக்க அதிகரிக்க பார்த்தீங்கன்னா இயற்கை மரங்கள் வளர்க்குறது அது இல்லை நிறைய நம்ம இயற்கை நிலங்களை வெட்டாமையோ ஒருவேளை நம்ம இயற்கையை அழிச்சு நம்ம அந்த வீடு தான் கட்டினா சரி கிட்டத்தில் ஒரு 2 மரம் 3 மரம் வீட்டுக்குள்ள வச்சாலும் போதும் நம்ம நம்மளுக்கான சூழ்நிலை நம்ம உதாரணம் நம்ம பொல்யூஷன் நம்ம ஏகப்பட்ட பொல்யூஷன் நம்ம நம்மளுக்கு காத்துக்கலாம், இயற்கை எவ்வளோ பொல்யூஷனாலும் நம்மளுக்கு அந்த மலர் நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் உதவும் சொல்லி நான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த மூணு டெக்னாலஜி நீங்கள் என்னென்ன கேள்வி கம்மியும் இதுவும் இன்ட்ரெஸ்ட்டோட இடத்துல பார்த்துருப்போம். அது வரைக்கும் பாய்.